வாக்குக்கான வங்கியாக பார்க்காமல் அவர்களுக்குரிய அந்த ஒரு ஜாப்பின் அடிப்படையிலான உரிமைகளை கூட மதிப்பவர்களாக இருக்கின்றனர். மாவை சேனாதி ராஜா அவர்கள் தலைவராக இருந்த பொழுது இடம்பெற்ற தேர்தலில் அங்கே இடம்பெற்ற விதம் எவ்வாறு இருந்தது, அதன் பிறகு அவர் அந்த தேசிய மாநாட்டை எவ்வாறு பிற்போட்டார், அதன் பிறகு அவர் சென்ற பிறகு ஸ்ரீதரன் அவர்களை தலைவராக நியாயப்படி யாப்புப்படி தெரிவு செய்ததாக பல நாட்டு தூதுவர்கள் கூட சந்தித்திருந்தார். அதே போல சம்பந்தனுக்கும் விசேட அதிகாரமாக நான் நினைக்கின்றேன் 6-8 அதிகமான உறுப்பினர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். அவையெல்லாம் அந்த யாப்பு விதிகளுக்கு முந்தியவே. சில வேளைகளில் தேர்தல்களின் முடிவுகள் கூட மாறலாம், அதற்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றன. அது வந்து ஒரு கட்சி உறுப்பினர், முக்கிய உறுப்பினர் கூறியிருந்தார், புலம்பெயர்ந்த தேசத்தின் 2 பணக்காரர்கள் கட்சிகளை அங்கே வாங்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிளவுபடுத்துவதிலோ அல்லது அவர்கள் மீது ஆத்திரம் கொள்வதிலோ அல்லது அவர்கள் மீது என்னத்துக்காக ஆத்திரம் கொள்கின்றோம் என்று தெரியாமல் உந்தப்பட்ட நிலையில் அவர்கள் மீதான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து அவர்கள் ஜனநாயகம் பேணுவதற்கு மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, Money Transfer, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு எதிராக வழக்கு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த கட்சியில் நடந்த தலைவர் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்தது தொடர்பாக நடைபெற்ற அந்த விடயங்கள் தவறானவை தான் அப்படி சொல்லி அந்த கட்சியை தாங்களாக சொல்லியிருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை பத்தி குறிப்பிட முடியுமா? இந்த விவகாரம் கட்சியின் உள்ளக உறுப்பினர்கள் 2 அந்த கடந்த தேர்தல்கள் 2 நடைமுறைகளுக்கு மாறாக என்றில்லாமல் யாப்பின் விதிமுறைகளுக்கு மாறாக இடம்பெற்றிருந்தன என்ற கருத்தை பாவித்திருந்ததனால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த யாப்பு 1960 அதாவது வந்து ஏறக்குறைய 63 வருடங்களுக்கு முன்னராகவே இயற்றப்பட்ட ஒரு யாப்பாகவும் அது இன்று வரை மாற்றப்படாத ஒரு யாப்பாகவும் இருப்பது அவர்களுக்கு ஒரு பலவீனமான நிலையை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற உண்மையாக இருப்பினும் இந்த வழக்கில் தொடர்ந்து பயணிப்பதானது அவர்களிடையே ஒரு சிரமத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதி அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தாங்கள் இந்த வழக்கு விவகாரத்தில் ஒன்றிணைந்து செல்ல போவதாக அல்லது இந்த வழக்குக்கு எதிராக வழக்காட போவதில்லை என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் மற்றும் அதன் பிறகான நடைபெற்ற தேர்தல்களின் போதாக தெரிவு செய்யப்பட்ட பொருளாளர், செயலாளர் போன்ற ஏனைய பதவிகள் எல்லாம் காலாவதியற்றி போகின்றன என்பதுதான் அர்த்தம். ஆனால் இவர்களின் கூட்டு எவ்வாறு செல்லும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது அநேகமாக சாதகமாக வர முடியுமாக இருந்தாலும் இன்னும் ஒரு உண்மை இங்கே இருக்கின்றது என்னவென்றால் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது 5 அதற்கான காரணம் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள இன்னொரு நபரான சுமந்திரன் அவர்கள் தனது தாயாரின் இழப்பு காரணமாக இன்று நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்கவில்லை. அதனால் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரும் இவர்கள் உடனான ஒரு முடிவைத்தான் இவ்வாறாகத்தான் எடுப்பார் என்று நாங்கள் கருதலாம். இருந்த பொழுதிலும் அவர் அவ்வாறான தனது முடிவை 5 அறிவிக்கும் வரை அல்லது இந்த வழக்கை 5 முன்னராக நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு எடுக்க கூறி அதில் அறிவிக்கும் வரை இது ஒரு நீதிமன்றத்திற்கு உட்பட்ட தீர்ப்பாக அமையாது அல்லது நீதிமன்றத்தின் ஒட்டுமொத்த தீர்ப்பாகவும் அமையாது. எனவே வழக்கு நிலுவையில் போட்டப்பட்டிருக்கிறது, பிற்போடப்பட்டிருக்கின்றது. காரணம் குறிப்பிடப்பட்ட இன்னொரு பிரதிவாதியான சுமந்திரன் அவர்களால் இந்த வழக்கில் சமூகம் அளிக்கப்பட முடியவில்லை. எனவே அதுவரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கான காரணங்கள் பல உள்ளன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம், அதாவது வந்து மாவை சேனாதி ராஜா அவர்கள் தலைவராக
இருந்த பொழுது இடம்பெற்ற தேர்தலில் அங்கே இடம்பெற்ற விதம் எவ்வாறு இருந்தது, அதன் பிறகு அவர் அந்த தேசிய மாநாட்டை எவ்வாறு பிற்போட்டார், அதன் பிறகு அவர் சென்ற பிறகு ஸ்ரீதரன் அவர்களை தலைவராக நியாயப்படி யாப்புப்படி தெரிவு செய்ததாக பல நாட்டு தூதுவர்கள் கூட சந்தித்திருந்தனர், அமைச்சர்கள் கூட சந்தித்திருந்தனர், வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவரது தேர்வு கூட செல்லுபடியாக செல்கின்றது என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். நன்றி அந்த தகவலுக்கு. இவ்வாறானது ஒரு நிலைக்கான பின்புலம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? பின்புலம் நான் குறிப்பிட்டது போல, அதாவது இந்த பொது யாப்பு, இந்த ஒரு அமைப்பிற்கோ அல்ல கட்சிக்கோ இந்த பைலோ மற்றும் இந்த கன்ஸ்டிடியூஷன் இரண்டும் தான் முக்கியமானவை. அந்த வகையில் இந்த யாப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதையும், நீதிமன்றம் அது எவ்வளவு கவனத்தில் எடுக்கின்றது என்பதையும் கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. இந்த தேர்தலின் போது நடந்த முறைகள் என்பன அவர்களால் அங்கே பரிசீலிக்கப்படவில்லை, அல்லது கடந்த காலங்களில் இந்த கட்சியில் நடைபெற்ற தேர்தல்களின் பொழுது போட்டியிட்டவர்கள் ஒருவராகவே தனித்து போட்டியிட்ட காரணத்தினால் அதனை யாருமே பிரதியை அந்த நேரங்களில் கவனத்தில் எடுக்கவில்லை. இந்த முறை போட்டி என்ற ஆரோக்கியமான நிலைக்கு சென்றிருந்த பொழுது அங்கே வாக்களிக்க சென்றவர்களின் அளவு என்பது அதிகமாக இருந்தது என்பதைத்தான் அந்த வழக்கை தாக்கல் செய்தவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக ஒரு தொகுதிக்கு 5 பிரதிநிதிகள் என்ற வகையில் தான் இந்த வாக்களிக்க செல்ல வேண்டும். அவ்வாறு பார்த்தால் அங்கே செல்லப்பட்ட வாக்களிப்பவர்கள் அல்லது பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பவர்கள் அதிகமாக இருந்தது. இதற்கான காரணம் என்னவென்றால் இவர்கள் அந்த யாப்பை வடிவாக கவனிக்கவில்லை. ஒரு 3 தொகுதிகள் உள்ள திருகோணமலை மாவட்டத்தில் 15 பேர் செல்வதற்கு பதிலாக 36 பேர் சென்றது போன்றதும், அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்தில் 10 தொகுதிகள் என்று நினைக்கிறேன், 10 தொகுதிகள் என்றால் 50 பேர் செல்ல வேண்டும், அதற்கு பதிலாக அதிலும் மேலான அதிகமான அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சென்றது போன்றதுமான தோற்றப்பாடுகள் இருந்தன. அவை நிரூபிக்கப்பட்டிருந்தன. அங்கே 321 பேர் இந்த தலைவர்களுக்கான வாக்களிப்பில் வாக்களித்திருந்தார்கள். ஒரு 20 பேர் வாக்களிக்கவில்லை. அப்போ 340 பேருக்கு மேல் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த தொகுதிகள் வாரியாக பார்த்தால் 166 பேர் தான் இந்த தேர்தல்களில் கலந்து கொள்ள முடியும். அது மீறப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றால், இந்த பிரதேச சபை கூட்டம் என்கின்ற வகையிலான தெரிவுகளில் கூட இவர்கள் 5 தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள். அது தொகுதி இல்லாமல் தொகுதியாக அந்த மாவட்டத்திற்கு வந்து வழங்கப்பட்ட தொகுதிகளுக்கு அடிப்படையில் தான் அந்த மாவட்டத்திற்கான அந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் சென்றிருக்க வேண்டும். அவ்வாறு சென்றிருக்காமல் அவ்வாறு அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததனால் தான் அந்த 341 உறுப்பினர்கள் என்பவர்கள் 166 பேருக்கு பதிலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ இது ஒரு 2 மடங்கு பெரியது என்று சொல்லலாம். 166 நாங்கள் 341 பேருடன் ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வாறானது தலைவர் தேர்தலின் போலும், பிறகு செயலாளர் மற்றும் இந்த பொருளாளர் தெரிவுகளின் பொழுது அங்கே ஏற்பட்ட குளறுபடிகள் போன்றன கூட இந்த வழக்குகளை தாக்கல் செய்தவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விட்டது. அவர்கள் கூட அந்த தேர்தல்கள் நடைபெறும் பொழுதே ஒரு அந்த அங்கத்தவர் கூறியிருந்தார், தான் இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வேன் என்று. அவ்வாறு நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்ற காரணத்தினால் அந்த நீதிமன்ற தீர்வு எவ்வாறு இருக்கும் என்பதை இவர்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டவர்களாகத்தான், ஆம் நாங்கள் இந்த விவகாரத்தில் ஒத்துப்போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த விவகாரம் நடைபெறாமல் சில வேளைகளில் தவித்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு இருந்திருந்தது. காரணம், இந்த தேசிய மாநாட்டை ஒத்தி போட்டு அவருக்கு, ஆனால் அதற்குரிய நெருக்கடிகளும் இருந்தன. நெருக்கடிகள் எவ்வாறு இருந்தன என்று சொன்னால், அவருக்கு அவருடைய மகனுடைய கல்யாண திருமண வீடு இருந்தபடியால் அதற்கு செல்ல வேண்டிய நிலை இருந்த பொழுது அவர் அதனை தவிர்த்து சிங்கப்பூருக்கு சென்றிருந்தார், பிற்போட்டிருந்தார். இங்கே இந்த தேர்தலின் பொழுது கொடுக்கப்பட்ட விசேட உரிமைகள் என்பன யாப்பிற்கு அமைவாக இல்லை. மாவை சேனாதராஜா தனது சார்பாக அதிகமாக 12 பேரை
கூட்டிச் சென்றிருந்தார் பொதுச்சபைக்கு. அவ்வாறு கூட்டிச் சென்று வாக்களிப்பதற்கான அனுமதி என்பது இல்லை. அதே போல சம்பந்தனுக்கும் விசேட அதிகாரமாக நான் நினைக்கின்றேன் 6-8 அதிகமான உறுப்பினர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். அவையெல்லாம் அந்த யாப்பு விதிகளுக்கு மீறியவை. அப்பொழுது இவர்களுக்கு தெரியும் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றால் தாங்கள் தோற்கடிக்கப்படுவோம் என்று. அதன் காரணமாக அவர்கள் இந்த வழக்கை மீளப்பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான முடிவு. ஏனென்றால் அவர்கள் கட்சி உறுப்பினர்களின் இந்த வாக்குக்கான வங்கியாக பார்க்காமல் அவர்களுக்கு உரிய அந்த ஒரு ஜாப்பின் அடிப்படையிலான உரிமைகளை கூட மதிப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆமா, அதைத்தான் இந்த சுருக்கமாக கூற முடியும் சுதர்சினி. நன்றி அந்த தகவலுக்கு. நிறைவாக இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எதிர்காலத்தில், அதாவது நிலைப்பாடு நடவடிக்கைகள் எப்படி இருக்க போன்றது எதிர்காலத்தில் எவ்வாறு நினைக்கின்றீர்கள் நீங்கள்? இது ஒரு காலம் கொடுத்த ஒரு விடையாக இருக்கின்றது. ஒரு தலைவர் இருந்திருந்தார். இதுவரை இடம்பெற்ற தலைவர் தெரிவுகளில் ஒருவர் மட்டுமே போட்டியிட்டு தொடர்ச்சியாக வென்று வந்தார்கள். அவர்களுக்கான எதிர்போட்டி இல்லை. அங்கே ஒரு ஜனநாயகம் விதைக்கப்பட்டது. 2 நபர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். ஒருவர் சுமந்திரன், மற்றவர் ஸ்ரீதரன். 2 பேரிடையான போட்டியின் போதும் ஆரோக்கியமான போட்டியாகவும் 186-132 என்ற வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அந்த வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்று ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு, அவர் அன்று தெரிவு செய்யப்பட்ட அன்றே ஸ்ரீதரன் தலைவர். ஆனால் அவர் அந்த சம்பிரதாயபூர்வமாக அதனை பொறுப்பேற்றுவதற்காக, இல்லை இல்லை மாவை தான் இப்பொழுதும் தலைவர், தேசிய மாநாட்டில் வைத்து நான் பொறுப்பேற்கின்றேன் என்று தாராள மனதுடன் விட்டுக் கொடுத்து இருந்த பொழுதிலும் பலரும் அவரை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில் இப்பொழுது அந்த கட்சி ஒரு மீள் பரிசோதனைக்கு உட்படுகின்றது. இனி ஒரு தேர்தல் நடைபெறப் போகின்றது. நான் குறிப்பிட்டது போன்று 166 உறுப்பினர்கள் மாத்திரம்தான் வாக்களிக்க முடியுமா என்றால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. என்று சொன்னால் இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல மாவே சேனாதராஜா தரப்பில் 12 பேர் அதிகமாக, மற்றும் சம்பந்தன் தரப்பில் 8 பேர் அதிகமாக போன்ற இத்தியாதிகள் இல்லாமல், அதாவது 361 உறுப்பினர்கள் 166 பேருக்காக கலந்து கொண்டது என்பது ஒரு பாரிய தொகை மாற்றம். அந்த மாற்றம் குறைக்கப்பட்டு தகுதியான அளவு உறுப்பினர்கள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்படும் இடத்து சில வேளைகளில் தேர்தல்களின் முடிவுகள் கூட மாறலாம். அதற்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றன. எனவே இந்த, அதாவது ஒரு ஆரோக்கியமான மீள் ஜனநாயகத்திற்குள் கட்சி தன்னை புடம் போடுகின்றது. இந்த கட்சியை பிரிப்பதற்காக பல தரப்புகளிலும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த கட்சியின் உறுப்பினர்களே தங்கள் கட்சி இவ்வாறு அந்த புலவுக்கு உட்படுத்தப்படுவதற்கான முயற்சிகளில் பிறர் புலம்பெயர்ந்த தேசத்தவர்கள் கூட, அதாவது வந்து ஒரு கட்சி உறுப்பினர் முக்கிய உறுப்பினர் கூறியிருந்தார், புலம்பெயர்ந்த தேசத்தின் 2 பேர் பணக்காரர்கள் கட்சிகளை அங்கே வாங்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதே போன்றது ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் உண்மையாக ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த தமிழர் மகாசபை என்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சி மட்டக்களப்பு கிழக்கு பகுதியில் ஒரு பிரபல்யமாக இருந்த கட்சி, அந்த கட்சி கூட பல தேர்தல்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பலரும் அந்த கட்சியில் வென்றிருக்கின்றார்கள். அந்த கட்சி கூட பல மில்லியன் ரூபாய்களுக்கு வாங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றது ஒரு நிலை அங்கே ஏற்படாமல் மீண்டும் ஒரு ஜனநாயகம் தலைப்பதற்கும், அவர்கள் கட்சியை தாங்களாகவே வழிநடத்துவதற்கும் இது வழிவகுக்கும் என நம்புவோம். அங்கே அவர்களுடைய ஒற்றுமையை பேணுவதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அவர்களை பிளவுபடுத்துவதிலோ அல்லது அவர்கள் மீது ஆத்திரம் கொள்வதிலோ அல்லது அவர்கள் மீது என்னத்துக்காக ஆத்திரம் கொள்கின்றோம் என்று தெரியாமல் உந்தப்பட்ட நிலையில் அவர்கள் மீதான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து அவர்கள் ஜனநாயகம் பேணுவதற்கு வழிவகுப்போம். அது ஆரோக்கியமாக இருக்கும். அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும் சுதர்சினி. நன்றி சுரேஷ் தர்மா. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி உங்களுக்கும் நேயர்களுக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.